விரைவு செய்திகள். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் அணையிலிருந்து பொள்ளாச்சி கால்வாய், வேட்டைக்காரன் புதூர் கால்வாய், சேத்துமடை கால்வாய் மற்றும் ஆழியாறு ஊட்டு கால்வாயில் வரும் 7ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இந்த கால்வாய்களில் அடுத்த 80 நாட்களுக்கு 2548 மில்லி கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்து விடுமாறு முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை வட்டங்களில் 22116 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். காஷ்மீரின் தெற்கு பகுதியில் பாம்பூர் என்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்தது. பாதுகாப்பு படையினரின் ரோந்து வாகனம் மீது பயங்கரவாதிகள் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டனர். வீரர்கள் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் புதுதில்லியில் மாசு அளவை கட்டுப்படுத்துவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்துள்ளார். இதற்காக கிரீன் தில்லி என்ற செயலி ஒன்றை உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் சுற்றுச்சூழல் மாசு தொடர்பான தகவல்களை இந்த செயலியில் பதிவு செய்ய வசதி செய்யப்படும் என்றும் அந்த தகவலின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். தேவையற்ற பொருட்களை எரிக்கும்போது மாசு ஏற்படுவதை தடுக்க வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல விதிக்கப்பட்ட தடை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பொது முடக்கத்திலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதை அடுத்து மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் வரும் 31ஆம் தேதி வரை மெரினா கடற்கரையில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் பாலினத்தவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. 3ஆம் பாலினத்தவர் பட்டியல் இன வகுப்பைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பல சலுகைகள் மறுக்கப்படுவதாகவும், திருநங்கைகள் நல வாரியத்தில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக வரும் 29ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.